We request students to be please seated in the front so that we can leave space for the elders to be seated on the chairs. Volume. Good morning to all of you. The topic for the 3-day lecture session has been Manodharma in general, and today's my topic is kharaharapriya in particular. Manodharmata pati yanak guru sthanama irukkira sangeetha kalaacharya பிஎஸ் அன்சார் எல்லாம் சொல்லிட்டார். மனோதர்மம் வந்து ஒரு நம்ம சங்கீதத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், அதாவது விச் இட் அப்ளைஸ் டு தி ஆலாபன, நிறவல், கல்பனாஸ்வரம், இந்த மாதிரி. இப்போ கீர்த்தனையோ வர்ணமோ அது அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு எப்படி பாடமோ, எங்களுக்கு குருநாதால் எப்படி சொல்லிக் கொடுத்தாலோ அப்படி தான் பாடுவோம், அப்படி தான் பாடணும். இதுக்கு ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். எங்கள் டிஎம்டி சாரை பற்றி அவர் ஞாபகப்படுத்திட்டார். மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை உண்டு, ஒன்று பாடம் பண்ண அவர்கிட்ட ஸ்ரீதர பாகின ஜெயந்த ஸ்ரீராகத்தில் ஒரு சொல்லிக் கொடுத்தாரு. பாடம் பண்ணிவிட்டு கச்சேரிலாம் பாடின்னு இருக்கேன். ஒருத்தரும் ட்ரிவாண்டரத்தில் கச்சேரி போது ஒருத்தராத்தில் என்ன லஞ்சு கூப்பிட்டுருந்தா, அவத்துக்கு போயிருந்தபோது அவர் வந்து எங்கள் டிஎம்டி சார் 45 வருஷம் முன்னாடி பாடின ஒரு டேப்பை போட்டார். அதில் அந்த ஜெயந்தஸ்ரீ எனக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காரோ அதே
ஒரு இன்ச் கூட மாறல. அதான் பாடாந்தரம், அதுதான் டிசிப்ளின். டிசிப்ளின் வந்து எல்லார்ட்டையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு ரொம்ப நம்பிக்கையோடு அவர் அதை கடைசி மட்டும் கொண்டு வந்திருந்தார். அவரை பற்றி எத்தனை நாள் வேணால் பேசலாம். அவர் அது என்ன சொல்கிறார் வாழலாம், சங்கீத வித்வான்களுக்கு வித்வான். அவர் வந்து அன்றைக்கே வித்வான்களுக்கு வித்வான். டிஎம்டி சார் எப்படின்னா, நிரவல் பாடணும் அப்படின்னா ஒரு விளையாட்டை கூட பண்ணினா கூட அது அதில் ஒரு விசேஷம் இருக்கும். நிரவல் பாடும்போது அந்தந்த வார்த்தைகள் அந்தந்த இடத்துல தான் வரணும். கீர்த்தனில் எப்படி இருக்கும், அது எந்த காலம் பாடினாலும், கீழ்காலமோ மத்தியம காலமோ கமகமோ துரத காலமோ இப்படின்னு இப்போ அவள் காலையில் வந்தபோது ஒரு போட்டி வைப்பாள். அவருக்கும் கேவி எனக்கும் கேவி நாராயண சமயம் போட்டி, இது மாதிரி பாடி பார்ப்பாள். அங்கே யார் தப்பு பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்னு ஒத்த ஸ்வரமாக பாடணும். அது கல்பனா ஸ்வரம் பாடும்போது தீர்க்க ஸ்வரமே வராது, எல்லாமே ஒன்று. அபாரப்படாது, எல்லாம் ஒத்த சுரமா. அது மாதிரி 64 ஆவர்த்தனம் பண்ணார் பகவாதியார். இது சொல்கிறேன், இதுதான் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச். இப்போ வந்து அந்த காலத்தில் ராமானுஜன் காரோ, முஸ்ரீ சுப்பிரமணியரோ, செம்பாபாகதரோ, பாலத்திருபத்தரோ, ஸோ ஜிஎன்பியோ, மதுரமணியோ எல்லோரும் காம்போஜி தான் பண்ணால், எல்லோரும் தோட்டி பண்ணால், எல்லோரும் சங்கராபரணம் பண்ணால், ராகம் ஒன்று தான், ஆரோகண ஆரோகம் ஒன்று தான், ஸ்வரஸ்தானங்கள் ஒன்று தான். பட் எவ்ரி திங், எவ்ரிபடிஸ் அப்ரோச் டு தி ராகம் வாஸ் டிஃபரெண்ட். எவ்ரிபடிஸ் வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் வாஸ் டிஃபரெண்ட். அப்ரோச் டு தி ராகம் வாஸ் டிஃபரெண்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ராகம் வாஸ் டிஃபரெண்ட். அண்ட் தி அப்பீல் பை விச் தேர் டெலிவர்டு டு த ரெசிபியன்ஸ் வாஸ் டிஃபரெண்ட். That is why எல்லாம் ஒன்று தான் ஆனால் வெவ்வேறு. தட் ஷோஸ் தி இண்டிவிஜுவலிசம். அதுதான் மனோதர்மம். இப்போ கரஹப்ரியா எடுத்துட்டாங்கன்னா, கரஹப்ரியா வந்து இனிமேல் செம்மங்குடி நினைக்காமல் யாரும் பாட முடியாது. செம்மங்குடி மாமாவை அவர் அப்படி பண்ணிட்டு போயிட்டார். இப்போ நானும் தான் கரஹப்ரியா பாடுறேன், எல்லோரும் பாடுறேன் இல்லைங்கள். அது அவர் போட்ட ஒரு இது ஸ்ட்ரக்சர். அதை இது இல்லாமல் யாருமே கரஹப்ரியா பாட முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு கரஹப்ரியா பாடியிருக்கார். கரஹப்ரியா யாருமே ஹேண்டில் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு ராமானுஜன் கார் பாடினதே கிடையாது, ஜிஎன்பி பாடினதே கிடையாது, கிட்டே போக மாட்டார். ஏன்னா அது அவரது. அந்த மாதிரி அந்த இண்டிவிஜுவலிசம் தன்னோடதுங்கிறத காமிக்கிறது தான் மனோதர்மம். அது கீழ் ஆலாபனையாக இருந்தாலும் சரி, நிறவராக இருந்தாலும் சரி, சுரமாக இருந்தாலும் சரி, சுரம் சுரம் பாடுறதுலேயும் கட்டுப்பாடு அப்படி தான் பாடுவா, இவாளுக்கு இப்படி தான் இருக்கும். சர்வலகு சர்வலகு வந்து மதுரமணி சர்வலகு வேறு, செம்மங்குடி சர்வலகு வேறு, இன்னொருத்தன் சர்வலகு வேறு. எல்லா சர்வலகு தான், எல்லா ஒரே சுரஸ்தானம் தான். பட் இட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச், டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், டிஃப்ரெண்ட் மெலோடி, டிஃப்ரெண்ட் வாய்ஸ், அவரோட எலிமெண்ட் ஆஃப் தி வாய்ஸ் இன்புட் இப்படி எவ்வளோ சொல்லலாம். அதனால் அதெல்லாம் தான் மனோதர்ம சங்கீதம். மனோதர்மங்கிறது இஸ் எ வெரி 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 பிக் ஏரியா ஆஃப் அவர் மியூசிக். அண்டு மனோதர்மங்கிறது கடைப்பிடிக்கணும். இப்போ என்ன வர மாதிரி ஒருத்தர் மாதிரி நான் பாடக்கூடாது, என்ன மாதிரி இன்னொரு பாட எனக்கு என்னதுன்னு என்ன, வாட் இஸ் மை ஓன் கான்ட்ரிபியூஷன், வாட் இஸ் யுவர் ஸ்டைல், அதுதான். அப்போ தான் மனோதர்மம் வந்து பரிமளிக்கும். இப்போ வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறா, ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறா, பாணி அப்படின்னு சொல்கிறா, மூணுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது எங்களோட ஸ்கூல், இது என்னோடய ஸ்டைல், இது எங்களோட பாணி, மூணுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ ஸ்டைலுங்கிறத நான் வண்டி பாடுறேன், இது ஓஎஸ்டி ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறது. ஸ்கூலுங்கிறது என்கிட்ட கற்றுக்கிறவா, என்னை சேர்ந்தவா, என்ன என்னோட வழியை பின்பற்றினா தட் பிகம்ஸ் ஏ ஸ்கூல். பாணிங்கிறது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்டி இல்லாமல் எல்லாருமே மற்றவாழ்கிட்ட கற்றுக்கிறவாளும் என்னோட
வழியை பின்பற்றி அதை ஃபாலோ பண்ணினா இட் பிகம்ஸ் பாணி. அதுதான் இப்போ லால்குடி பாணி அப்படி சொல்கிறா இல்லையா, எம்எஸ்ஜி பாணி, ஜிஎன்பி பாணி, எல்லாரும் கடைபிடி, எல்லாரும் ஃபாலோ. அதுதான் செம்மங்குடி பாணி, கரவப்பிரியானா செம்மங்குடி பாணி சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுதான் இது இந்த நட்சல் ஐ ஹவ் கிவன் டைம் 9:35 எடுத்து இந்த நட்சல் எபோட் மனோதர்மம் பாக்கியெல்லாம் அவர் சொல்லிட்டார். நவ் கம்மிங் டு கரஹரப்ரியா, இட் இஸ் மை டாபிக் நவ். கரஹரப்ரியாவில் தியாகராஜ சுவாமிகளும் பாபநாசம் சிவனும் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. தீட்சதரோ சாமா சாஸ்திரியோ கரஹரப்ரியாவில் கீர்த்தனை பண்ணினதாக எனக்கு தெரியாது, மேபி இருந்திருக்கலாம், எனக்கு தெரியும், எனக்கு தெரியல. தியாகராஜ சிஷ்ய பரம்பரையில் வீணக்குப்பையர் திருவத்தியூர் தியாகையர், திருவத்தியூர் தியாகையர் ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார், ஆன் சத்குரு தியாகராஜா, சல்யூட்டேஷன் டு தியாகராஜ சுவாமி இன் கரஹரப்ரியா. அந்த கீர்த்தனையோட ஐ வில் ஸ்டார்ட் தி கரஹரப்ரியா செஷன். தியாகராஜ சுவாமி குருணி, 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 தல குருணி குண்டோம் நாதி பிரேம தியாகராஜ சுவாமி குருணி, தல குருணி குண்டோம் நாதி பிரேம தியாகராஜ சுவாமி. கரஹரப்ரியான்னு எடுத்துட்டோம்னா தீரிய
சொல்லணும்னா சத்துருதிரி ரிபம், சாதாரண காந்தரம், சுத்த மத்தியமம், சத்துருதிரி ரிபம், ரைசிங் சதம் அப்படின்னு சொல்லலாம். அதை வண்டி பாடினா ராகம் வந்துடுமா? ராகம் வராது. ச ரி க ம ப த நி ச ச நி த ப ம க ரி. வெரி குட். ராகம் எல்லாம் மொட்டை. ஸோ ராகம்னா யூ நீட் கமகம். இல்லைன்னா ராகம், ராகம் டசன்ட் கெட் பார்ன். கரகப்பிரியா எதுவுமே கமகம் ஓரியன்ட் தான் நம்ம சங்கீதம். தர இந்த ஃப்ரேஸ்க்குள்ளே எத்தனை ஸ்வரங்கள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் ராகத்துக்கு கொடுக்கிற அழகு. இல்லைன்னா ராகம் பிறக்காது, ராகம் இல்லை. சரி, இப்ப கமகம் இல்லாத ராகம் இருந்ததுன்னா அது ராகமா இருக்குமா? இருக்கும். இப்போ வந்து அகெயின் கமிங் டு மை ஓன் குரு, மத்தியம ராவளின்னு ஒரு ராகம், அதாவது கரகப்பிரியா ஜன்யம். ஒன்றும் இல்லை, கரகப்பிரியாக்க மத்தியமம் கிடையாது. நோ கமகம், தர் இஸ் அ ராகம். அதில் அம்மழகார் ஒக்கியத்தை ட்யூன் பண்ணி கொடுத்தாருன்னு. நாராயணாய நமோ மாதவாய. அண்ணதான கமகமே எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ கர்ணரஞ்சனி கமகம் இருக்கா? இல்லை. கமகம் இருந்தால் தான் கரகப்பிரியா பிரகாசிக்கிறது. கமகம் இல்லாத கரகப்பிரியா ஜன்னிய ராகங்களும் அந்தந்த ராகத்துக்கு என்ன இது ஸ்வரூபமோ அதோடு கொடுக்கறது. அதனால கமிங் பேக் டு கரகப்பிரியா, தி கான்ட்ரிபியூஷன் பை தியாகராஜா இஸ் எனார்மஸ். எனார்மஸ் வந்து இனிமேல் அந்த எனக்கு தெரிஞ்சு 11 கீர்த்தனை பண்ணிடுறாரு தியாகராஜன். ரொம்ப பாப்புலர் சக்கரி ராஜா, ரொம்ப பாப்புலர் ரமணிசமானம் அவர், பாப்புலர் பக்கநிலப்படி கோரி செய்வம் பெறார். இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது பிரச்சாரத்தில் இல்லாத கீர்த்தனைகள். மித்ரி பாக்யமே, நடச்சி நடச்சி, விடமுசைய, பாகி ராம ராமா எனச்சு, இப்படி போட்டால் ஒரு 11 கீர்த்தனைகள் தியாகராஜ சுவாமி கரகப்பிரியா